ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லா அன்புள்ளவங்களுக்கும் நிறைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாள்பட்ட நெஞ்சிச்சளி, தும்மல், இருமல், சைனஸ், மூக்குள்கள் போன்ற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடி மெடிசன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அநேக இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ சொல்லப்பட்டிருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அநேகருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வேறு புதிய தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஹோம் ரெமெடி மெடிசன் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் மற்றும் எந்த நேரத்தில் நம்ம இந்த மெடிசனை எடுக்கிறதுனால நமக்கு இது கியூர் ஆகுது, அதை பற்றி இந்த வீடியோ சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அநேகர் இந்த மெடிசன் எடுக்கிறோம், ஆனால் அது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு காரணம் நம்ம சரியான நேரத்தில் மெடிசன் எடுக்காததாங்க காரணம். ஸோ எந்த நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சரியாக வேலை செய்யறது, அதை பற்றி இந்த வீடியோ சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கால சூழ்நிலை மாறி மாறி வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்மல், இருமல், சைனஸ், சளிப்படுற ப்ராப்ளம் தாங்க. ஸோ அநேகர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம இதை கியூர் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் மெடிசனை போய் நம்ம அதை வாங்கி பயன்படுத்துகிறோம். அதனால டெம்பரரி ரிலீஃப் ஆகுது, சரியானது நமக்கு முற்றிலுமாக கியூர் ஆகுறது இல்லை. அது நுரையீரலில் போய் சப்ரஸ் ஆகி அது பெரிய மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுது. ஸோ இந்த ஹோம் ரெமெடி மெடிசன் யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட் நமக்கு ஏற்படுறதில்லை, சரியானது அப்படி வெளியே வருதுங்க. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க. மேலும் ஒரு சிலருக்கு இந்த வீட்டு வைத்திய முறைகளை பயன்படுத்துறதுனால கியூர் ஆகுறது இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க. சரியாக ஃபுட் கண்ட்ரோலாக இருந்து அந்த மெடிசன் எடுக்கிறதுனால அவங்களுக்கு 100% நமக்கு ரிலீஃப் கிடைக்குது சரிங்களா. மேலும் இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட் ஏற்படுறது இல்லை. நம்ம அவரோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்றபடி நம்ம நோயின் தாக்கத்தை அறிந்து சரியான நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. சரிங்க, என்னென்ன மெடிசன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளை நீர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இது சரியாக கியூர் ஆகுங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் எடுத்து அதை பெப்பர் மற்றும் சீரகத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்ததுக்கு அப்புறமா அதில் தேவைக்கேற்றபடி வெள்ளை அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து காலையும் மாலையும் நம்ம குடிக்கும் போது நெஞ்சு சரியானது நமக்கு கியூர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி மற்றும் சால்ட் சேர்க்கறதாலையும் சளி இருமல் ப்ராப்ளத்தில் நம்ம கியூர் ஆகலாம். சிறிதளவு இஞ்சியை நம்ம எடுத்து சிறு சிறு துண்டாக கட் பண்ணி சிறிதளவு சால்ட்டும் சேர்த்து பச்சையாகவே அதை வாயில் போட்டு மிஞ்சு சாறு விழுங்குறதுனால சளி இருமல் தும்மல் தொண்டை புண் போன்றவற்றிலிருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளி விதை, நாள்பட்ட சளியை மேலே குணப்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆளி விதையும் ஒன்றாக இருக்குதுங்க. ஆளி விதையை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து எலுமிச்சை சாருடன் தேன் கலந்து குடிக்கிறதுனால சளியிருமல், நெஞ்சுச்சளி போன்றவை கியூர் ஆகுது. ஸோ இது சளியிருமல் இருக்கிற நேரத்தில் இதை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா. மேலும் நெல்லிக்காய் நல்ல மருந்தாக காணப்படுது. நெல்லிக்காய் நாள்பட்ட நெஞ்சுச்சளி பயன்படுத்தி வரும்போது அவை நோயெதிர்ப்பு சக்தியை நமக்கு தருது. நோயெதிர்ப்பு மண்டலத்தை வகைப்படுத்தி பல்வேறு நோய்களின் தாக்குதலை எதிர்த்து போராடி இவைகளிலிருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்க செய்யுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். காலையில் வெதுவெதுப்பான நீரில் லெமன் ஜூஸை தேனுடன் மிக்ஸ் பண்ணி குடிப்பதனால நாள்பட்ட நெஞ்சுச்சளி, இருமல் மற்றும் சைனஸ் ப்ராப்ளம் முற்றிலுமாக கியூர் ஆகுது. மேலும் இந்த லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால செரிமான மண்டலத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகு, இஞ்சி, தேனீரை யூஸ் பண்ணலாம். ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் மற்றும் 2 டீஸ்பூன் ஹனி, ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் ஜூஸ் கலந்து தினமும் 3 வேளை நம்ம இருமல், தும்மல், சளி இருக்கிற டைம்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால், டர்மரிக் மில்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வரப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க இந்த டர்மரிக் மில்க் ட்ரிங்க். ஸோ வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் மில்க்ல ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மிக்ஸ் பண்ணி குடித்து வரும்போது நமக்கு நல்ல ரிலீஃப் ஆகுது, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் டர்மரிக் மற்றும் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளுடன் நம்ம தேன் கலந்து பயன்படுத்தும் போது சளி இருமலுக்கு நல்ல பலன் கிடைக்குது. சிறிது மஞ்சளை தேன் கலந்து 3 வேளை சளி இருமல் இருக்கும் சமயத்துல யூஸ் பண்ணும்போது நம்ம நாள்பட்ட நெஞ்சு சளி, தும்மல், மூக்குடல் அப்படியே ஸ்டாப் ஆகுது. இன்னும் பெப்பர் மற்றும் சால்ட் எடுத்துக்கலாம். இதுவும் நெஞ்சு சளி ரிலீஃப் கிடைக்க செய்து பாத்திரத்துல ஒரு டம்ளர் நீரை ஊற்றி அதுல 5 மிளகு மற்றும் 1 சிட்டிக்கு உப்பு சேர்த்து 15 மிளகு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா வடிகட்டி 2 வேளை நம்ம யூஸ் பண்ணும்போது நெஞ்சுச்சளியிலிருந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. இன்னும் பாத்தீங்கன்னா மிளகு, பட்டை, கரிஞ்சீரகம், ஏலக்காய் வேலையும் யூஸ் பண்ணலாம். மிளகு, பட்டை, கரிஞ்சீரகம், ஏலக்காய் வேலையை சமாளம் கொடுத்து ஒன்றாக அரைத்து பவுடர் பண்ணி வைத்துக்கணும். அப்புறம் வெதுவெப்பான பாலில் 1/2 டீஸ்பூன் இந்த பவுடரை தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நெஞ்சுச்சளி, இருமல் குணமாகுது, தும்மலுக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி தேன் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி மற்றும் தேன் கலந்து யூஸ் பண்றதுனால சளி இருமலுக்கு நல்ல பலன் கிடைக்குது. 10 ml இஞ்சி சாறை எடுத்து 10 கிராம் கனிகளுடன் சேர்த்து நம்ம
சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றதுனால சளி இந்த மாதிரி 45 சளி குணமாகுது சரிங்களா. இன்னும் பூண்டு நீர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முழு பூண்டு எடுத்து தேவையான அளவு தண்ணீர் எடுத்து அதை கொதிக்க வைத்து அதில் 5 மற்றும் 10 கிராம் வெள்ளம் சேர்த்து தினமும் 2 வேளை யூஸ் பண்ணும் போது சளி இருமலுக்கு நல்ல மருந்தாக காணப்படுது. இந்த பானம் குடிப்பதற்கு கடினமாக இருக்கும் இது நல்ல சிறந்த மருந்தாக காணப்படுது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகனட் மெடிசன் யாரெல்லாம் யூஸ் பண்ணா பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளை யூஸ் பண்ணும்போது 1 சங்கல் அளவு கொடுக்கணும். பெரிய ஆட்களுக்கு பாடி கண்டிஷன் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால சாப்பிட்டு